விண்வெளியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயங்கள் நிறைய டேர்ம்ஸால் அழைக்கப்படுது. அந்த டேர்ம்ஸுக்கான அர்த்தம் என்ன, ஸோ அது எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 10, கிராவிட்டி அசிஸ்ட். விண்கலம் மேலே விண்வெளியில் போகுது அப்படின்னா அதுக்கு ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இங்கிருந்து ஜூபிட்டருக்கு போகுதுன்னா அவ்வளவு தூரம் நம்மளால் எரிபொருட்களை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் இதுக்கு தான் இந்த கிராவிட்டி அசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. விண்கலத்தோட வேகம், அதோட திசையை கிரகத்தை பயன்படுத்திக்கிட்டு அதோட திசைகளை பயன்படுத்தி நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் கிராவிட்டி அசிஸ்ட். இதுக்கு மிக முக்கியமான உதாரணமா மங்கல்யான சொல்லலாம். இந்த மங்கல்யான் செவ்வகிரகத்தை போய் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம பூமி, நம்ம நிலா இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம மங்கல்யானை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகிரகத்துக்கு அனுப்பினோம். நம்பர் 9, அண்டர் வாட்டர் ட்ரைனிங். ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அண்டர் வாட்டர் ட்ரைனிங்கை மிக முக்கியமாக எடுத்துப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா ஒருவேளை அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போச்சுன்னா அங்கே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணி ஆக்சிஜன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருந்து அவங்க உயிர் போகக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த அண்டர் வாட்டர் ட்ரைனிங்கை எடுத்துக்கிறாங்க. எப்படி தண்ணிக்குள்ளே காற்று இல்லையோ அதேமாரி தான் விண்வெளியிலும் காற்று கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றது காரணத்துக்காக இந்த அண்டர் வாட்டர் ட்ரைனிங்கை மிக முக்கியமாக கொடுக்குறாங்க. நம்பர் 8, அரவுண்ட் அண்ட் அரவுண்ட். இதுவும் விண்வெளி வீரர்களுக்காக விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுற ட்ரைனிங்கில் ஒன்று. ஒருவேளை நம்ம விண்வெளியில் படத்தில் பார்க்குற மாதிரி ஆக்சிஸ் எல்லாம் மாறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் கொஞ்ச நேரமாக தாக்கு பிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த பாடி அடாப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ரொட்டேஷனை அரவுண்ட் அண்ட் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் மிக முக்கியமான ட்ரைனிங்கில் ஒன்று. நம்பர் 7, ஆஸ்ட்ரோனட்ஸ் சூட் கேஸ். லேண்ட் ஆகும்போது கடலில் தான் லேண்ட் ஆகுவாங்க. அப்படி லேண்ட் ஆகும்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு ரெஸ்கியூஸ்க்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த லைஃப் ராப், சீ டை, கெமிக்கல் லைட் ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது மூலமா அவங்க எங்கே இருக்காங்கன்ற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதை பயன்படுத்தி ரெஸ்கியூஸ் ஈஸியாக போய் ஆஸ்ட்ரோனட்ஸை காப்பாற்றிடுவாங்க. நம்பர் 6, ஃபர்ஸ்ட் ராக்கெட். 1926 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ராபர்ட் கோடாட் அப்படின்ற இந்த மனுஷனால தான் ஃபர்ஸ்ட் அவர் லிக்விட் ஃப்ளூட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறாரு. அன்னைக்கு அவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா வெறும் 12.5 மீட்டர், அதாவது 41 அடி, அவ்வளோதான். அதுவும் 2.5 செகண்ட்ல நடந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு நாசா வந்து பார்த்தீங்கன்னா கோடாட் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நம்பர் 5, ராக்கெட்டில் பல டைப் இருக்கு. அதில் சோயஸ் ராக்கெட்ஸ் இன்டர்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வீரர்கள் போகிறதுக்கும், ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, சேட்டன் 5 இந்த மாதிரியான ஹெவி லிஃப்டிங் ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மூன் லேண்டிங், சேட்டலைட்ஸ் லான்ச்சுக்கெல்லாம் பயன்படுது. மிலிட்டரி ராக்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எனிமிஸை அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி கிலோமீட்டர்ஸை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கும், எக்ஸ்பிரிமெண்டல் ராக்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது நடக்கிற லான்ச்சில் இன்ஃபர்மேஷன் அதிகமாக கேதர் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் பயன்படுது. நம்பர் 4, ஏன் நிலவில் ஸ்கை வந்து ப்ளூவாக இல்லை பூமியில் ப்ளூவாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா பூமியில் அட்மாஸ்பியர் இருக்குது, நிலவில் அட்மாஸ்பியர் இல்லை. ஸோ அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால சூரிய ஒளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாத காரணத்தினால நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது. நம்ம பூமியில் ப்ளூ கலரை ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சதுனால ஸ்கை எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. நம்பர் 3, மில்கிவே கேலக்சி ரொம்ப பெருசு பெருசுன்னு படிச்சிருப்போம். ஆனால் அது எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? ஒரு எண்டிலிருந்து அடுத்த எண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 100,000 ஒளியாண்டுகள் ஆகும். ஒளியாண்டு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒளி ஒரு வருஷத்தில் போகிற டிஸ்டன்ஸ். ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர் போகுது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக பயணிக்கிற டிராவல் தூரம், இது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா மில்கிவே கேலக்சி யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்பர் 2, நமக்கு நியரஸ்ட் ஸ்டார் ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? 1915 தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரமா இதுதான் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம பூமிக்கும் நடுவில் வேற ஏதாவது நட்சத்திரம் இருக்கான்னு ஸ்டில் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. நம்பர் 1, டார்க் மிஸ்ட்ரிஸ். இந்த டார்க் மிஸ்ட்ரிஸ்னா என்னன்னா டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை சொல்லலாம். நம்ம பிரபஞ்சம் நம்ம பூமி மாதிரியான நட்சத்திரங்கள், கிரகங்கள், தொதுசுகளால் மட்டும் ஆனது கிடையாது. அதுக்கு நடுவில் இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கான பேரை தான் இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரை பற்றி இன்னும் பிரத்யேகமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. அது ஒரு பொருள், அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்சார்ப்ஷன், ரிடக்ஷன் எல்லாமே நடக்குது. ஆனால் அது என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இல்லையா, அதனால தான் அது மிஸ்ட்ரியாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ ஸ்பேஸை பற்றி ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது புரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஸ்பேஸை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா வெப் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல கண்டென்ட்டோட சீக்கிரமாக சந்திக்கிறேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.